Good morning friends, this is Sasi Kumar, Assistant Vice President of Zibu Share and Wealth Management Private Limited. நம்ம இன்னைக்கு பார்க்க டாபிக் வந்து கோல்டு வந்து இந்த சூழ்நிலையில் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். அதுவும் கோல்டு வந்து எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப பிடிச்சது. நம்மளை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பெண்கள் வந்து ரொம்ப விரும்புகிற, உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் வந்து கோல்டு வந்து ரொம்ப அதிகம் விரும்புகிற நாடு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக வந்து பெரிய அளவு ஒரு அப் மூவ்மெண்ட் இல்லை. இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கோல்டு கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு, மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு கோல்டு வந்து ஜென்ரலாக ஏன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஜென்ரலாக வந்து ஒரு 4 விஷயங்கள் வந்து நம்ம வந்து கோல்டு வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அது கோல்டுக்கு வந்து ஹை லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஹை லிக்விடிட்டி அப்படின்னா, கோல்டை எப்போ வேணாலும் நம்ம பணமாக மாற்றிக்க முடியும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னா இமீடியேட்டாக நம்ம கேஷாக மாற்றுறதுக்கு கோல்டு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிகேஷன். டைவர்சிகேஷன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு எஃப்டியில் போட்டிருக்கோம், வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த பேராமீட்டராக கோல்டு இருக்குது. கோல்டுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து டோன்ட் புட் ஆல் பால்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்டில் போடக்கூடாதுங்கிறதுக்காக டைவர்சிஃபிகேஷன் போடும்போது கோல்டை நம்ம இன்னொரு டூலாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது இல்லாமல் இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ணுது. எப்படி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுது அப்படின்னா, நார்மலாக இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு வந்து 7% இருக்குது அப்படின்னா கோல்டு வந்து ஓவர் த பீரியடில் ஒரு 9% மேலே கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கும் உதவுது. இன்னொன்று என்ன அப்படின்னா டவுன் சைடு ப்ரொடக்ஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும், ஈவன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும், மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு ஒரு ஷேர் வந்து ரொம்ப கீழே இறங்குறதுக்கும் திருப்பி மேலே ஏறி மாறி மாறியான அந்த ஃப்ளக்சுவேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டவுன் சைடில் வந்து இறங்காது. அப்படி இறங்குச்சுன்னா எகெயின் பையிங் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கோல்டுக்கு இருக்கிற ஒரு 4 முக்கியமான அட்வான்டேஜ் பாயிண்ட்டு. ஸோ இதனால தான் கோல்டு வந்து எல்லாருமே நம்ம விரும்புகிறோம். உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் அதிகமாக வச்சுருக்க இடத்துல ஃபஸ்ட் பிளேஸில் வந்து அமெரிக்கா இருக்காங்க, நீங்கள் செகண்ட் பிளேஸ் வந்து ஜெர்மனி இருக்காங்க, 5th place வந்து ரஷ்யா இருக்காங்க, இந்தியா வந்து 9th place இருக்காங்க. அன்அஃபிஷியலாக கணக்கு பண்ணிங்கன்னா இந்தியாவில் வந்து வீடுகளில் இருக்கிற கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கெல்லாம் தாண்டி நமக்கு எங்கேயோ போகும். இப்போ ரஷ்யாட்ட இருக்கிறது வந்து 2300 டன் வந்து தங்கம் வச்சுருக்காங்க. அதோடைய இந்திய மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் கோடி தங்கம் இருக்குது. இப்போ ரஷ்யாவுக்கு இந்த உக்ரைன் ரஷ்யா வாரனால் அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அந்த எக்ஸ்பென்ஸுக்கு அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. இதுக்கு நடுவில் வந்து இந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கனால நேட்டோ நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் மேலே வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. அதனால வந்து இவங்களுக்கு வந்து இப்போ பொருளாதாரம் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அந்த பொருளாதாரத்தை அவங்க சரி பண்ணணும்னா அவங்களுக்கு பணம் தேவை. அப்போ இந்த 2300 டன் தங்கத்தை, அதாவது 10 லட்சம் கோடி மதிப்பு இருக்கு இல்லையா, 10 லட்சம் கோடி மதிப்பு இருக்கிற இந்த வேல்யூ பணத்தில் வந்து ஒரு பார்ட்டை வந்து அவங்க விற்றா தான் அவங்க பொருளாதாரத்தை அவங்க சரி பண்ண முடியுங்கிற நிலைமை அங்கே இருக்குது. அப்போ கோல்டு அந்த மாதிரி அவங்க விற்க வந்தாங்க அப்படின்னா கோல்டு கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜென்ரலாக வந்து கோல்டு வந்து லாங் டேர்மில் கண்டிப்பாக வந்து நல்ல பாசிட்டிவாக தான் போகும். பட் ஷார்ட் டேர்மில் கோல்டு இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த நிலம் வாங்கலாம்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். கோல்டு வந்து கொஞ்சம் ஓவர் த பீரியடில் கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கரெக்ஷன் கொடுக்கும்போது தாராளமாக நீங்கள் கோல்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லாங் டேர்மில் நம்ம வாங்கி வைக்கலாம். இப்போ கோல்டு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து கமாடி மார்க்கெட்டில் வந்து கோல்டு ட்ரேடும் பண்ணலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரெகுலரு, கோல்டு மினி இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மண்ணில் பண்ணால் கோல்டு கினியா, கோல்டு பெட்டல் இந்த மாதிரி கூட நிறையா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இல்லை நான் வந்து ஆர்பிஐயில் கோல்டு எஸ்ஜிபி வாங்கணும், சாவரின் கோல்டு பாண்டு வாங்கணுன்னாலும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கோல்டு வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எல்லா ப்ராடக்ட்லேயும் நம்ம வந்து டைவர்சிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா தான் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அந்த வகையில் கோல்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.